வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆறு ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைன் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம். த்ரெட் ஓட்டிட்டு மேலே வந்து ஒரு லோடு, சாரி என்ன கலரோ அந்த கலரில் லோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சுகர் பீடில் ஒரு லைனு, அடுத்ததாக வந்து ஸ்டோன் செயின், அடுத்ததாக வந்து சுகர் பீடு, அடுத்ததாக வந்து ஒரு செயின், அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா ஸ்டோனு. நல்லா ஒட்டி ஆற வச்சுடுங்க. ஸ்டோன் எப்பயுமே ஹோல் வச்ச ஸ்டோன்னாக்கா கீழே உங்களுக்கு விழாது. ஜர்தோசி டிசைன் பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஸ்டாண்டை விட கட்டலில் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஸ்டாண்டில் போட்டும் போது ரொம்பவும் டைம் எடுக்கும். இந்த டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. இப்போ அடுத்ததாக அதுக்கு மேலேயே அந்த ஸ்டோன் மேலேயே ஜர்தோசி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் இந்த ஸ்டோன் சுற்றி ஜர்தோசி எப்படி ஓட்டுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணுனாக்கா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஆரி நிடலில் போட வரலனாக்கா நீங்கள் வந்துட்டு ஊசி நூலில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபினிஷ் பண்ணது. சுகர் பீடில் அங்கங்கே போட்டுட்டு நான் சுற்றி செயின் போட்டிருக்கேன். இது ஃப்ரண்ட் சைடு. அதேமாதிரி நீங்கள் போடும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டிங்கன்னா தான் ஜர்தோசி வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும், உள்ளேருந்து நூல் வந்து எடுக்க வரும். நீங்கள் ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் போட வரும். இப்போ இதே போல் தான் நம்ம வந்து இந்த ஸ்டோன் சுற்றி எல்லா டிசைன் போட்டிருக்கோம். இப்போ வந்து அதை ஃபினிஷ் பண்ணது. அடுத்ததாக அதே தான் ஹேண்டுக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி போட்டுமோ அதே தான் நமக்கு ஹேண்டுக்கும் போட்டிருக்கோம். இது வந்து டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணது. இது பார்த்திங்கனாக்கா பேக் சைடு. இது வந்து ஸ்லீவு. அடுத்ததாக வந்து ஃப்ரண்ட் சைடு. தேங்க்யூ.